வணக்கம். அக்ஷு சமையலில் இன்றைக்கி திடீர் பாயசம், அதாவது ரவா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 3 லிருந்து 5 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம். 1/2 கப் ரவை, 1/4 கப்லேருந்து 1 கப் சர்க்கரை அதாவது சீனி, 4 கப் பால், கொஞ்சம் கூடயோ குறையோ தேவைப்படும், 2 டேபிள்ஸ்பூன் நறுக்கின பாதாம் பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, 3 டேபிள்ஸ்பூன் நறுக்கின முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. பொடி இல்லாதவங்க ஒரு 5-6 ஏலக்காயை நசுக்கி போடுங்க. ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ. முதல்ல ஒரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் மட்டும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் லைட் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியில் உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கோங்க. முதலே சேர்த்து அது சீக்கிரம் கரிஞ்சிடும், அதனால கடைசியாக சேர்த்து அது நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது ரவை, 1/2 கப் ரவை வச்சுருந்தோம் இல்லையா, இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அந்த நெய்யெல்லாம் அந்த ரவை நல்லா உறிஞ்சி நல்லா வறுபட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 கப் தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி, கெட்டில் இருந்தே டைரெக்டாக ஊற்றுறேன், அதனால சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ 4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ரவையும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வராது, சுடு தண்ணி சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாக வரும், கொதிக்கிறதுக்கும் நேரம் பிடிக்கும். ஒரு இதில் சுட வச்சு ஊற்றிட்டிங்கன்னா டக்குன்னு கொதி வந்துடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதை வேக விடுங்க. ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கு அப்புறமா 4 கப் பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. டைம் இல்லை, அவசரமாக பண்ணணுன்றவங்க இந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் இன்னொரு பேனில் பாலை காய்ச்சி வச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கு அப்புறமா குங்குமப்பூவையும் ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எதுக்காக காய்க்காத பால் ஊற்றுனேன்னா அப்போ தான் அந்த பால் காயிற நேரத்தில் அந்த குங்குமப்பூலாம் நல்லா ஊறி நல்லா கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும், அதனால தான் ஃப்ரெஷ் பாலையே ஊற்றி கொதிக்க விடுறேன். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடியை வச்சு ஒரு பாதி கொஞ்சம் கேப் விட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 4 லிருந்து 5 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசம் நல்லா இறுகியிருக்கும், கலரும் நல்லா வந்திருக்கும். அந்த குங்குமப்பூ போட்டதுனால நல்ல அருமையான ஒரு லைட் கோல்டன் எல்லோ கலர் வந்திருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், வேண்டாம் ஏற்கனவே நெய் இருக்கிறது போதுன்றவங்க விட்டுலாம். இது கடைசியாக சேர்க்கும்போது ஒரு மணம் இருக்கும், அதனால் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து உடனே சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்ட் பக்குவத்தில் இருக்குது. இது உடனே பரிமாறுறதா இருந்தால் இப்படி இறக்கிடலாம், இல்லை ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பரிமாற போகிறோம்னா இது வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இறுகி கட்டியாக வந்துடும். அப்படி லேட்டாக பரிமாறுறவங்க இன்னும் கொஞ்சம் இதை தண்ணியாக வச்சுக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் இதை வந்து பரிமாற போகிறேன், அதனால் கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்து அதை கொஞ்சம் லூஸாக்கி வச்சுக்கிறேன். மறுபடியும் கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். முதல்ல ஒரு 1/2 கப்லேருந்து 1/4 கப் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறையோ யூஸ் பண்ணிக்கோங்க. சீனி சேர்த்ததுக்கப்புறம் கூட ஒரு கொதி வர விட்டு இறக்குனீங்கன்னா திடீர் பாயசம் தயார். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.